ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிரது வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் சரீர காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவ கிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆனி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆனி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆனி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ஆனி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆனி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆனி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆனி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் தனுசு ராசி அன்பர்களே ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானோடு விரையாதிபதி செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் ஆனி 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகம் மற்றும் தொழிலில் நன்மைகள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இதுவரை போராடியும் வராத பாக்கிகள் இப்பொழுது வசூலாகும் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை சிறு சிறு தொல்லைகள் அடிக்கடி தலை தூக்கும் ஆனி 11ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும் குடும்ப முன்னேற்றம் கூடும் ஆனி 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மேஷம் செவ்வாய்க்கு சொந்த வீடாகும் தைரிய காரகன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தனவரத்து திருப்தி தரும் பூர்வீக சொத்துக்களை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பொது வாழ்வில் புதிய பதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்பும் அதற்கேற்ப வருமானமும் உண்டு ஆனி 28ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு கேந்திராதிபதியில் தோஷம் பெற்ற கிரகம் மறைவது யோகம்தான் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணையும் வாய்ப்பும் உள்ளது சுப காரியங்கள் நடைபெறும் நேரம் இது ஆனி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் 7ல் வரும்பொழுது பகை கிரகமாக இருந்தாலும் பலன் கொடுக்கும் அதே நேரத்தில் பாக்கியாதிபதி சூரியனோடு அவர் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள்
பலவும் செய்து முடிப்பீர்கள். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உள்ளது. எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகும். தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சக ஊழியர்களுடன் நீங்கள் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதன் அவசியத்தை கிரக நிலைகள் வலியுறுத்துகின்றன. சிலருக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். முன்கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது அவசியம். சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலாகா மாற்றம் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். பண பொறுப்பில் உள்ள வங்கி ஊழியர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் தருணம் இது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். இத்தகைய தருணங்களில் தான் ஜோதிடம் இரண்டு அறைக்கு ஒரு ஒளிவிளக்காக விளங்குகிறது. தனுசு ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரம் ஒரே சீராக இருக்கும். விற்பனை எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. லாபமும் குறையும். வெளியூர் பயணங்களில் பணம் விரயமாகுமே தவிர சென்ற காரியம் நிறைவேறாது. கடனுக்கு சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலக நேரிடும். அரசாங்க ஆதரவு எதிர்பார்ப்பதில் எவ்வித பயனும் இருக்காது. கொடுக்கல் வாங்கலிலும் கடும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. என் நிலையிலும் நிதானத்தை இழக்காமல் பொறுமையுடன் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். அதனால் வெற்றி காண்பீர்கள். புதிய முதலீடுகள் அனைத்தையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய மாதம் இது. கை பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நொடியில் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. தனுசு ராசினருக்கு பிறவி பலகினம் பிறரை முழுவதுமாக எளிதில் நம்பிவிடுவதேதான். ஆதலால் தான் தற்போதுள்ள கிரக நிலைகள் எதிலும் நீங்கள் நிதானத்துடன் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. தனுசு ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே இம்மாதம் முழுவதும் அவ்வளவு சாதகமாக இல்லை. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் ஆழ்ந்து சிந்தித்து தயாரித்தாலும் கூட மக்களிடையே அது எந்த அளவிற்கு வரவேற்பு பெறும், வருமானத்தை பெற்றுத்தரும் என்று உறுதியாக கூற முடியாது. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆதலால் எதையும் ஆழ்ந்து பார்த்து அதன் பின்னரே முடிவெடுப்பது நல்லது உங்கள் எதிர்கால நலனுக்கு. தனுசு ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை சற்று புறக்கணிக்க கூடும். தற்போதுள்ள கிரக நிலையில் அதை கண்டு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு நன்மை தரும். கூடிய வரையில் முக்கிய விஷயங்களை பற்றி உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் மௌனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் தொடர்ந்து அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிப்பதால் இது ஒரு சாதாரண மாதம் என்று கூற வேண்டியுள்ளது. கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் அசதியும் மனசோர்வும் பாடங்களில் மனதை செலுத்த இயலாமல் போகும். தேர்வுகள் வெற்றி பாதிக்கப்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவிற்கு மதிப்பெண்கள் கிடைக்காது. தனுசு ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் அனுகூலமாக இல்லை. ஆதலால் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும். குரு பகவானின் பார்வை விசேஷத்தால் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது. சனியின் வக்ரகதி நிலையினால் அடிக்கடி உடல் சோர்வும் உபாதைகளும் ஏற்படக்கூடும். தனுசு ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். குடும்ப ஒற்றுமை திருப்தி தரும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பணிபுரியும் பெண்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி நிலை மாறும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். June 18, 19, 22 மற்றும் 23 July 2, 3, 4, 8 மற்றும் 9, 15 மற்றும் 16 அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவனை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.